Thank you.
மதிப்புக்கும் வாழ்த்துதலுக்கும் உரிய தமிழ் கூறும் நல்லுலக மக்களுக்கு என்னுடைய பொங்கல் விழா வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். பொங்கல் விழா என்பது அறுவடையின் விழா. நிலத்தில் நாம் உழைத்து விதைகளை தூவி அது வளர்ந்து கனி கொடுத்து அதை நாம் பொங்கி மக்களுக்கு பகிர்ந்து மனமகிழ்ந்து எல்லோரையும் கொண்டாட வைக்கின்ற விழா. எனவே இது உலகு தழுவிய விழா. தமிழன் எந்த அளவுக்கு நிலத்திற்கும் அதனோடு உழைக்கின்ற மாடுகளுக்கும் கன்றுகாலிகளுக்கும் அதன் பிறகு இந்த நல்ல பயிரை தருகின்ற சூரியனுக்கும் அவன் நன்றியுடையவனாக இருக்கிறான். எனவே அதை தன்னுடைய விழாவாக அவன் மாற்றி 3 நாட்களாக அதை பகிர்ந்து கொண்டாடுகின்றான். இந்த பொங்கல் விழா என்பது பகிர்தல் விழா, அது விளைச்சலின் விழா, நல்ல பலனை இறைவன் நமக்கு தருகின்ற விழா. இதற்கு மனிதன் மட்டும் காரணமல்ல, அவனுடைய உழைப்பு மட்டும் காரணமல்ல, கடவுள் அவனுக்கு கொடுத்த இந்த பூமி, இந்த நிலம், உரம், அவனுக்கு கொடுத்த கன்றுகாலிகள், அதுபோல இயற்கை தந்த அந்த வெளிச்சம், இவைகளெல்லாம் சேர்ந்து அவனுக்கு கொடுக்கின்ற ஒரு நன்கொடை. இது அவனுடைய வாழ்வு. இந்த வாழ்வாதாரத்திற்காக இவன் உழைக்கின்றான். எனவே யாரும் பட்டினியாக இருக்கக்கூடாது. எல்லாருக்கும் உணவு கிடைக்க வேண்டும், எல்லாரும் வயிறார உண்ண வேண்டும் என்பதுதான் இந்த பொங்கல் விழாவின் மிக சிறப்பான அழுத்தமான உண்மை. உழைப்பு வேண்டும், மனிதன் ஓய்ந்திருக்கலாகாது, சோம்பேறியாக இருக்கக்கூடாது என்ற முதல் தத்துவத்தை இது அவனுக்கு கொடுக்கிறது. பொங்கல் விழாவில் மனிதன் உழைக்கிறான் என்பதை எல்லோருக்கும் சொல்வி. உழைப்பே அவனது தெய்வம், உழைப்பே அவனது மாண்பு. மனிதனுடைய மகிமையெல்லாம் அவன் செய்கின்ற உழைப்பில் தான் அடங்கியிருக்கிறது. அதனால்தான் வீடில் உண்டு கழித்திருப்போரை நாம் நிந்தனை செய்வோம் என்று பாரதியார் பாடியிருக்கிறார். உழைப்பவர்களுக்கு என்னுடைய வணக்கமும் வாழ்த்துதலும் என்று அவர் பாடினார். எனவே பொங்கல் விழா உழைப்பிற்கு கொடுக்க வேண்டிய அந்த முக்கியத்துவத்தை கொடுக்கிறது. இரண்டாவது பாருங்கள், இந்த நிலத்தில் விளைவிக்கின்றவர்கள் யாருகிட்டையும் லஞ்சம் வாங்க மாட்டாங்க, யாருகிட்டையும் ஊழல் செய்ய மாட்டாங்க. அந்த நிலத்தை தொழுது அவர்களுடைய நெற்றி வேர்வையை சிந்தி அந்த பலனை அவர்கள் எல்லோருக்கும் பகிர்ந்து அளிப்பார்கள். இல்லாதவர்களுக்கு கூட கொடுப்பாங்க, அவங்கள்ட்ட இருந்து கூட காசு வாங்க மாட்டாங்க. இந்த மாதிரி பகிர்தல் இருப்பதனால தான் இந்த உழவர்கள் உலகுக்கே ஆணியாக இருக்கிறார்கள் என்று வள்ளுவர் பெருந்தகை நமக்கு கூறியிருக்கிறார். இதையே நாம் திருச்சபையிலும் போற்றி புகழ்கிறோம், இதை வாழ்த்துகிறோம், இந்த விழாவை கொண்டாடுகிறோம். இந்த தமிழ் கூறும் நல்லுலக இந்த மக்கள் ஆடு மாடுகளுக்கு நன்றி செலுத்துகிறார்கள். மக்களை காணும் பொங்கல் அப்படி என்று சொல்லக்கூடியது. எல்லாரையும் கண்டு அவர்களுக்கு வாழ்த்து செலுத்தி அவர்களிடமிருந்து ஆசீர்வாதங்களை பெற்று அவர்களை உறவுகளை எல்லாம் புதுசுபடுத்தியிருக்கிறார்கள். எனவே பொங்கல் விழா என்பது வாழ்வு முழுவதையும் அடக்கிய விழா. இந்த வாழ்வு முழுவதும் அடக்கிய விழா தமிழர் மட்டுக்குமே சொந்தமானது என்று சொல்ல முடியாது. இது எல்லாருக்கும் சொந்தமானது. தமிழர்களிடமிருந்து இது உலக மக்கள் அனைவருக்கும் செல்லுகிறது என்பதை உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். எனவே எல்லா மக்களும் எல்லாமும் பெற்று வாழ இந்த பொங்கல் விழாவில் வாழ்த்தி பொங்கல் விழா வாழ்த்துக்களை கூறி அனைத்து மக்களுக்கும் வாழ்வு கிடைக்க வேண்டி உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நன்றி.